ஒரு சூழல்ல எப்படி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல விவசாயத்துக்கு எதிர்த்து யாரெல்லாம் வாக்களிச்சிருக்காங்கன்னா, நம்ம எல்லா கட்சிகளும் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது பிஜேபியில இருக்கக்கூடிய அந்த பஞ்சாபை சார்ந்த சிரோமணி அகாலி தள், அவங்க வந்து மந்திரி பதவி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பஸ்வான் அவர்களும் வந்து அந்த மந்திரி பதவி வச்சிருந்தவங்க எல்லாம் இந்த விவசாயத்துக்கு எதிராக பிஜேபி அரசாங்கம் செயல்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்த்து அந்த மந்திரி சபையை விட்டு கூட்டணியில விட்டு வெளியிலேயே வந்துட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன பண்ணிருக்கு தெரியுமா, விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்துக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல வந்து நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. உங்களுக்கே தெரியும், ஒரு கடும் குளிர் டெல்லியிலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான குளிர். இதுல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. விவசாயிகள் நமக்கு வந்து இந்த விவசாய சட்டத்தை வந்து ரத்துப்படுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க விளைச்சல் பண்றது நீங்க வைக்கிறது எல்லாமே நீங்க முடிவு பண்ண முடியாது. உங்க நிலத்துல என்ன நீங்க விளைச்சல் பண்ணுவோம்னு நீங்க முடிவு பண்ண முடியாது. ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியோ ஒரு அம்பானியோ அவங்கதான் வந்து சொல்லுவாங்க, தக்காளி போடுங்க இல்ல வெண்டைக்காய் போடுங்க இது மாதிரியானது. அதே மாதிரி அவங்க சொல்ற விலையில தான் வந்து வாங்கணும். இது மாதிரியான நிறைய இந்த உழவர் சந்தை நீங்களா எடுத்து போய் விற்கக்கூடியது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே நடக்காது. அதற்காக தான் இந்த போராட்டம். நீங்க சொல்ற மாதிரி இந்த நீர் பாசனத்துக்கு விவசாயத்துக்கு கண்டிப்பாக அதற்கு வந்து அது செய்து தருவோம்ன்ற நம்பிக்கை. இது பிஎன்சி எங்களது ஆரம்ப சுகாதாரங்களே எங்க ஏரியால இல்லை. எரப்பட்டி அல்காசிய டேம் இவங்கெல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வேக்சின் போடணுனாலோ இல்லை மாதங்கள் செக்அப் போடணுனாலோ ரொம்ப ரிஸ்க் கன்சீவ் ஆனவங்களுக்கு தான். அதனால இங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து தரும் மாதிரி வேண்டுதல். ஒரு 10 கிலோமீட்டர் பெரும்பாலும் வந்து 10 கிலோமீட்டர், இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருப்பாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேசி டிடி ஹெல்த் மூலமா இது உடனடியாக பண்றதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க அதை வந்து ஒரு மனு இதுவா எழுதி கொடுங்க. எத்தனை மக்கள் இருக்காங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம் அடுத்த மருத்துவமனை இருக்குன்றதெல்லாம் எழுதி கொடுங்க. சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அது உடனடியாக அரசாங்கம். கொட்டு போட்டு வெயில் தெரியல, வெயில் வருது. வேணாம் விடு, வேணும் ரேஷன் கடையில் பேசுறேன், விவசாய நிலத்துக்கு போகும்போது விவசாயிகளை பேச
பேசுறோம், தொழில் நடக்கிற இடத்துக்கு போகும்போது அங்க பேசுறோம், நெசவாளர் பார்க்கும் போது அங்க பேசுறோம், ரேஷன் கடையில உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க, இல்லன்னா வாங்க வீட்டுக்கு போலாம், உங்க வீட்டுல உட்காந்து என்ன பிரச்சனை பேசலாம். கையெழுத்து முறையெல்லாம் போயிட்டு எல்லாம் வந்து கணினி மயம் கம்ப்யூட்டர் மயம் ஆயிடுச்சு, நம்ம கைரேகை வச்சிடறோம்ல, வச்சிருக்கீங்களா, பதிவு பண்ணிட்டாங்கல்ல, அப்ப அது பதிவு பண்ணும் போது குடுக்கிற பொருள் வந்து உங்களுக்கு சேரலன்னு வைங்களேன், இவர் எடுத்துக்கிட்ட மாதிரி பதிவு ஆயிடும். அதுக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து பொருள் வேணும், சரி, அதுல என்ன என்ன மாதிரி அதுல என்ன சிக்கல் வாங்க முடியும் இட்லி நாய் நாய் மாதிரி பண்ணிக்கலாம் கூட.